வணக்கம். சமீபத்தில் மறைந்த நடிகரும் இயக்குநருமான மனோபாலா அவர்கள் இறப்புக்கு இரங்கல் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தாரு இசைஞானி இளையராஜா. அதில் பத்திரிகையாளராக இருந்த காலகட்டத்திலிருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், டைரக்டர், அப்புறம் நடிகராக மாறின எல்லா காலகட்டங்கள்லையும் மனோபாலா தன்னை தொடர்ச்சியாக வந்து சந்தித்ததாகவும், தன்னோட ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் நடந்த பல சுவாரஸ்யமான சம்பவங்களை எப்போவுமே தன் கூட பகிர்ந்து பேசிக்குவாருன்னு மனோபாலா பற்றி சொல்லியிருந்தார். அதில் ஒரு காலகட்டத்தில் வந்து தன்னோட வீட்டிலேருந்து ரெக்கார்டிங் ஸ்டுடியோ போகிற வழியில் கோடம்பாக்கம் பிரிட்ஜில் தன்னை பார்க்குறதுக்காகவே காத்திருந்த பல இயக்குநர்களில் மனோபாலா அவர்களும் ஒருவர்னு சொல்லி ராஜா சார் பேசியிருப்பார். இதில் வந்து கோடம்பாக்கம் பிரிட்ஜில் மனோபாலா வந்து தன்னை பார்க்குறதுக்காகவே காத்திருப்பார்னு சொன்னதை மட்டும் எடிட் பண்ணி ஒருத்தரோட இறப்பில் கூட தற்பெருமை தேடிக்கிறார்னு சொல்லி கடுமையாக விமர்சிக்கப்பட்டார். மனோபாலா அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆகியும் இன்னும் அது பேசு பொருளாக இருக்குது. இந்த சமயத்தில் ரஹ்மான் அவர்கள் மீதும் இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. கன்னட நடிகர் புனீத் ராஜ்குமார் அவர்கள் இறந்தப்ப ரஹ்மான் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் சமூக வலைதளத்தில் கான் டூ சூன், ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லி ஒரு வாக்கியத்தை போட்டு அது கூட ஒரு வீடியோவும் அட்டாச் பண்ணியிருப்பார். அதில் புனீத் ராஜ்குமார் வந்து ஏஆர் ரஹ்மானை பற்றி பெருமையாக பேசியிருப்பார். அப்போவே வந்து ஒருத்தரோட இறப்புக்கு இரங்கல் தெரிவிக்கும் போது இந்த மாதிரி வீடியோலாம் தேவையான்னு சொல்லி சின்னதாக ஒரு சர்ச்சை எழுந்துச்சு. இப்போ அதை மேற்கோள் காமிச்சு இளையராஜாவது மனோபாலாவுக்காக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பேசினார். ஆனால் வந்து ரஹ்மான் வந்து தன்னை பெருமையாக பேசுகிற ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணி இரங்கல் தெரிவிச்சாருன்னு சொல்லி இளையராஜாவோட ரசிகர்கள் வந்து எதிர்கருத்து வைக்கிறாங்க. எது எப்படியோ இந்த ரெண்டு பேரோட இரங்கல் பதிவுகள்லையுமே நான் தற்பெருமையை பார்க்கல. இறந்த நபர்களுக்கும் தங்களுக்கும் இடையே இருந்த ஒரு நட்பை, ஒரு பழக்கத்தை தான் வந்து அந்த பதிவில் அவங்க வெளிக்காட்டியிருந்ததா எனக்கு தோணுது. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நன்றி.